கவிதா முரளிதரன். நான் ஒரு பத்திரிகையாள். இந்த படத்தோட முக்கியத்துவம்னு நான் எதை சொல்வேன்னா, முதல்ல இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இன்னைக்கு வந்து குழந்தைகள் சந்திக்கும் பாலியல் வன்முறை இருக்குது அப்படின்றது பதிவான ஒரு விஷயம். அது வந்து ஆவணங்கள் சொல்லக்கூடிய அதுவும் கவர்மெண்டோட ஆவணங்கள் சொல்லக்கூடிய அடிப்படையான ஒரு விஷயம். இது ஏன் பெரிய அளவில் உரையாடலுக்கோ விவாதங்களுக்கோ ஆளாகாமல் போகுதுன்னா, பெரும்பாலும் இதை செய்கிறவங்க வந்து தெரிஞ்சவங்களாக இருக்காங்க, அதனால் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இல்லை அப்படின்றது தான். இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக முக்கியமான விஷயமாக நான் பார்க்கறது வந்து, ஒரு அப்பா குழந்தை தன்னுடைய குழந்தைக்கு நெருங்கதை பற்றி வெளியில் வெளி உலகத்துக்கு சொல்லி புகார் அளித்து அதற்கான நீதிக்காக போராடுகிறார். அந்த போராட்டம் தான் இந்த படம் அப்படின்றது தான். அந்த வகையில் இந்த படம் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பெரும்பாலும் குழந்தைகளுக்கு தெரிஞ்சவங்களாகவே இருப்பதனால் நிறைய விஷயங்களை சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த படத்துலேயே வந்து அதை காட்டுறாங்க. எப்படி வந்து அந்த கம்யூனிட்டின்ற ஒரு விஷயம், ஜாதின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி அந்த குழந்தைக்கு வந்து அதோடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி, அந்த புகார் போலீஸுக்கு போகிறது அப்படின்ற அளவிலேயே கூட போக விடாமல் தடுக்கிற ஒரு பிரச்சனையாக இந்த பிரச்சனை இருக்குது. அதை உடைத்து காவல்துறைக்கு போய் புகார் அளித்து அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொண்டு நீதியை பெறுவதாக இந்த படம் வந்து காட்டிருக்கிறது வந்து இந்த சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாடம் நான் நினைக்கிறேன். அந்த வகையில் மிக நேர்த்தியாக எடுக்கப்பட்ட இந்த படத்திற்காக குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீலம் ப்ரொடக்ஷனில் வந்து பொம்மநாயகி அப்படின்ற ஒரு படம் வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு, முதல்ல வந்து அந்த வாய்ப்பு வந்து திரையரங்குக்கு வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு கிடைக்கிறது அப்படின்றது பெரிய விஷயமாக கருதுறேன். இந்த திரைப்படத்தினுடைய மிக முக்கியமான சரடு அப்படின்றது வந்து சாதி அப்படின்ற மனநிலையில் இருந்து தான் வந்து எல்லா சமூகத்தினுடைய வக்கிரங்களும் வந்து உருவாகுது, அந்த பேதங்களில் இருந்து தான் உருவாகுன்றதுக்கான ஒரு பெரிய கதையை சொல்லுது. அதான் இந்த கதையினுடைய முக்கிய சரடு. இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் வந்து ஜோகி பாபு மாதிரியான வெகுவாக மக்களை சென்றடைந்த நடிகர்களை விடவும், இதில் அம்மாவாக நடித்திருந்த நடிகை சுபத்ரா அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து நிறைய திரைப்படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் நடித்து வந்த ஒரு நடிகை. இன்றைக்கி வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சராசரியான ஒரு குடும்ப பெண்மணியாக வந்து நடித்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப இது பண்ணுது. பிறகு முக்கியமாக இந்த திரைப்படத்தில் வந்து உருவாக்கப்பட்ட வசனங்கள் வந்து ரொம்ப முக்கியமான வசனங்களாக இருக்குது. ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான உரையாடல் வந்து எப்படியெல்லாம் நடக்கக்கூடாதோ அப்படியாக நடக்க வைக்கிறதுக்கான ஒரு சமூகமாக அவ்வளவு ஒரு கொடூரமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ன்ற ஒரு பெரிய சாட்சியாக இந்த திரைப்படம் இருக்குது. குறிப்பாக ரஞ்சித் தயாரிப்பில் வரக்கூடிய திரைப்படங்கள் வந்து கதை கலனுக்காக வந்து ஆராயப்படக்கூடிய, விவாதிக்கப்படக்கூடிய, கடுமையாக வந்து வாதிடக்கூடிய திரைப்படங்கள்லாம் உருவாகி அந்த வகையில் பொம்மநாயகி வந்து ஒரு முக்கியமான ஒரு தளத்துக்கு வந்து இன்னொரு திரைப்படத்தை வந்து நீலம் தயாரிப்பினோட தந்திருக்கு. எனக்கு வந்து பரியரும் பெருமாள் திரைப்படம் வந்து என்னுடைய சகோதரர் நண்பர் மாரிசெல்வராஜ் வந்து இயக்கி வெளியான ஒரு காலகட்டத்தில் நான் அடைஞ்ச கொந்தளிப்பு, நான் அடைஞ்ச பதட்டம் அப்படின்னு அந்த கலைப்படைப்பு நமக்கு தரக்கூடிய பதட்டத்தையும் கொந்தளிப்பையும், இது அதே சரிநிகரான ஒரு பதட்டத்தையும் கொந்தளிப்பையும் தரக்கூடிய ஒரு கலைப்படைப்பு. சான் வந்து யாருன்னே வந்து தெரியாது. அவர் திரையுலகத்தில் வந்து ஒரு முதல் படத்தின் மூலமாக வந்து தன்னை வந்து பதிவு செய்திருக்கக்கூடிய பொம்மை நாயகி என்கிற இந்த படத்தின் மூலமாக இயக்குனர் சான் அவர்களை நம்ம வந்து பெற்றிருக்கிறோம். அவர் வந்து இந்த உண்மையிலுமே அந்த நிலவியல் சார்ந்த காட்சிகளில் குறிப்பாக அங்கே வந்து பேசக்கூடிய அந்த நடுநாட்டு சொற்கள் இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்ட விதம், அல்லது வந்து அந்த நடுநாட்டு மக்களுடைய வாழ்க்கை, கடற்புறத்து மக்களினுடைய வாழ்க்கை, இந்த மாதிரி ரெண்டு நிலங்களுக்குள்ள ரெண்டு பெண்கள் வந்து துயரங்களை காவிக்கொண்டு நடந்து போகக்கூடிய காட்சி வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. ரொம்ப இருள் மண்டிய வீதிகள் எங்கேயுமே காட்டப்படலை. இருளை வந்து காமிக்காமலே எல்லாருக்குமே வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு பாதை வந்து ரெண்டு பெண்களுக்கு மட்டும் இருட்டாக இருக்கிறது தான் இந்த கதை. பொம்மை நாயகி அப்படின்னு நம்ம வந்து ஒரு நாயகி அப்படின்னு நினச்சிட்டு வந்த படத்தில் நாம் எல்லாருமே குற்ற உணர்ச்சி அடையக்கூடியவர்களாக இந்த நூற்றாண்டில் வாழ்கிறோம். நான் ஏற்கனவே ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டிருக்கேன், இந்த நூற்றாண்டு என்பதே வந்து நாம் குற்ற உணர்ச்சி கொள்ளத்தக்க நூற்றாண்டு, மானுட சமூகம் வேதனைப்படக்கூடிய நூற்றாண்டு. அந்த வகையில் இந்த படம் வந்து பொம்மநாயகி வந்து தமிழ் திரையுலகத்தில் வந்து ரொம்ப முக்கியமான பதிவு. இயக்குனர் சானுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், தயாரிப்பாளர் ரஞ்சித்துக்கு என்னுடைய நன்றிகள். பொம்மநாயகி படம் வந்து
உண்மையிலே கலங்க வச்சிருச்சு. சமகாலத்தில் குழந்தைகள் மீதான பாலியல் ரீதியான வன்முறை இருக்கு இல்லையா, இது வந்து அதை வந்து அப்பட்டமாக வந்து பேசியிருக்கு. அது பேசியிருக்கிற விதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பேசுகிற விஷயம் மட்டுமல்ல கொடுத்துருக்கிற விதமும் அப்படி இருந்துச்சு. பாலியல் ரீதியான அத்துமீறல்களை வந்து அது அட்ரஸ் பண்ணதை விடவும் அது சொல்லியிருக்க விதம் வந்து, ஏன்னா இது மாதிரியான விஷயங்கள் எடுக்கும்போது ஒரு பெண் குழந்தை பெற்றவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பதப்பதிப்பு வந்துடும், பெரிய அச்சம் வந்துடும். ஐயோ நம்ம சின்ன குழந்தைங்களை வீட்டை விட்டு வெளில அனுப்ப முடியுமோ அனுப்பக்கூடாதோ அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சத்தை கொடுக்கும். ஆனால் இந்த படம் அப்படியான அச்சத்தை கொடுக்காம மாறாக ஒரு நம்பிக்கை விதிச்சிருக்கு. குற்றவாளியே வந்து எந்த விதத்துலேயும் வந்து விட்டுவிடக்கூடாது, அதுக்கு எதிராக நின்று போராடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து ரொம்ப நம்முடைய வாழ்வியலில் எப்படி அதை கையாள முடியுமோ, ஒரு சக மனிதர்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு நடந்த ஒருவருக்கு நடந்திருந்தா எப்படி அதை அவர் எப்படி கையாண்டிருப்பாரோ அந்த விதத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. நடிகர் வந்து யோகி பாபும் சரி, குழந்தையாக நடித்த சிறுமியும் சரி, ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் பரவலாக எல்லோருக்கும் போய் சேர வேண்டிய விஷயம், அப்போது தான் ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு முன்னெடுப்பை இந்த இயக்குனர் ஷாங் எடுத்திருக்கார். அவருக்கு அவர் சிறுவர்களுக்காக தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிற எழுத்தாளருங்கிற முறையில் அவர் நன்றியோடு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், திஸ் இஸ் சபிதா ராய். அதாவது யதார்த்தத்தின் தயாரிப்புகள் படைப்புகளை கொடுக்கறது வந்து நீலம் வந்து ரொம்ப மிக 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 முக்கிய பங்களிப்பு கொடுக்குறாங்க. அல் அஃப்கோர்ஸ் பொம்மை நாயகி பற்றி சொல்லி ஆகணும். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு பா ரஞ்சித் சார், டைரக்டர் ஷான், பிகாஸ் இந்த மாதிரிங்க நம்ம சமுதாயத்துக்கு 1000, 2000, 3000 படம் எடுத்தாலும் பெண் குழந்தைங்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்முறைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறுமான்னு தெரியல. பட் அதுக்காக இந்த மாதிரி படைப்புகள் நம்ம கொடுக்காமல் இருக்க முடியாது. ஸோ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, 1-5 வயது மிக்க குழந்தைகளுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து 200 தடவைக்கு விட 2000 தடவை சொல்லணும், அப்போ தான் வந்து அவங்களுக்கு புரியும் அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம ஒரு தாழ்ப்புணர்ச்சி, அப்புறம் பெண் குழந்தைங்களுக்கு எதிராக நடக்கிற மோசமான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கறனால இந்த மாதிரி ஒரு படம் பத்தாதுங்க. இந்த மாதிரி 2000 படம் வரணும். ஸோ ரொம்ப யதார்த்தமாக நடித்த பொம்மை நாயகியான அந்த குட்டி பொண்ணுக்கும் யோகி பாபா அவர்களுக்கும் மற்ற டீம் எல்லாருக்கும் பாராட்டுகள். மியூசிக் இந்த படத்தோட ரொம்ப பெரிய ப்ளஸ். இதே மாதிரி தரமான பல படங்கள் பா ரஞ்சித் அவர்களும் நீலம் தயாரிப்பும் கொடுக்கணும். ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர், எடிட்டர் எல்லாருக்கும் தேங்க்யூ. என் பேர் நீதிராஜன், நான் ஒரு பத்திரிகையாளர். இந்த படம் வந்து ஆக்சுவலி அதாவது உங்களுக்கு அப்பாக்களில் வந்து இந்த பொம்பளை பிள்ளை பெத்த அப்பானுங்கிறது ஒரு வெரைட்டி, சரிங்களா? ஆம்பளை பிள்ளை பெத்த அப்பாவோட பொம்பளை பிள்ளை பெத்த அப்பா வந்து ரொம்ப நுட்பமாக ரொம்ப இதாக இருப்பாங்க, அனுபவத்தில் எல்லாருக்கும் தெரியும். அது நல்லா யோகி பாபு நல்லா பண்ணியிருக்காங்க. இது இப்போ வந்து ஆரம்பத்தில் ஒரு கேரக்டரில் தயக்கம் இருந்தால் கூட, இது நம்ம வந்து சட்டப்படி ஃபைட் பண்ணுமா வேணாமா அப்படிங்கிற இருந்தால் கூட, அது எது சரியோ இந்த பிரச்சனைகளை சந்தித்து எதிர்கொண்டு நம்ம நீதிக்காக போராடணுங்கிற நல்ல செய்தியை ரொம்ப அருமையாக உணர்ச்சி பூர்வமாக இந்த படம் கொண்டு வந்திருக்கு. அதாவது பெண் குழந்தைங்களை பெற்ற அப்பாக்கள் வந்து நம்ம குழந்தைங்களை கரெக்டாக இந்த மாதிரி ஏதாவது விஷயம் நடந்தால் நம்ம கரெக்டாக அதை அணுகிறோமா, அதை அணுகிறதுல ஏதாவது இதாக இருந்தால் கூட அப்பா உங்களுடைய ஃபீலிங்கெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள்லாம் நடந்துக்கிறோமாம்மா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களோட ஒரு கலந்துரையாடலோட கரெக்டாக தான் அப்பா நடந்துக்கிறேன்னா நீங்கள் சரி பார்த்துக்கிறதுக்கும், ஒருவேளை நம்ம குழந்தைங்கிட்ட ஒருவேளை நம்ம நடந்துக்கலைன்னா இனிமேலாவது நடந்துக்கிற மாதிரி ஒரு 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 மனமாறுதல்களை கொண்டு வர மாதிரியான ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு படம். குடும்ப உறவுகளை நம்ம இப்படி லைவ்லியாக வந்து நம்ம இதாக மாத்திரை இந்த தயாரிப்பு குழு, படக்குழு, நடிகர்கள் எல்லாருமே தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு அழகாக நகர்த்தி போகிறாங்க. ரொம்ப நன்றி, நல்ல படம் பார்த்த ஒரு. வணக்கம், என்னோடய பேர் விழியன், குழந்தைகளுக்கான எழுத்தாளர். பொம்மை நாயகி ரொம்ப முக்கியமாக நிறைய பார்வைகள் முன் வச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப முக்கியமாக ஒரு பார்வை வந்து நம்பிக்கை மனிதர்களை நம்மளுக்கு அடையாளம் காட்டுது. இதில் வர வேலு வந்து ஒரு சுயம்புவாக ஒரு முடிவை எடுக்கலை, ஆனால் அவனை எடுக்க வச்சது வந்து ஜீவா போன்ற, சவிதா போன்ற பல்வேறு ஆளுமைகள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கை
அவங்க தான் வந்து இவரை வந்து போராடுவதற்கு சட்ட ரீதியாக போராடுவதற்கான ஒரு உந்துதலை தராங்க. அப்போ ரொம்ப முக்கியமாக இந்த நம்பிக்கை இந்த சமூகத்தில் இன்னும் நிறைய நிறைய வளரணும். பெண் கல்வி மீது, பெண் பாலியல் வன்புணர்வு மீது சமீப காலமாக நிறைய திரைப்படங்கள் வருவது மிக மிக ஆரோக்கியமான ஒரு விஷயமாக வந்து நம்ம பார்க்குறோம். படமும் வந்து நல்ல நேர்த்தியாக, வழக்கமாக இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிற படங்கள் கலை நேர்த்தி குறைவாகவும் அல்லது ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போகிறதுனால வெகுஜன மக்களுக்கு இது போய் சேராமல் போயிடுது. அந்த வகையில் இது வந்து வெகு நேர்த்தியாக சுவாரஸ்யமாக மக்களை எங்கேஜ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை உள்ளடக்கி இருக்குது. இது நிறைய பேசப்படணும். முக்கியமாக இந்த கோவிட் காலகட்டத்தில் பெண்ணோட பாதுகாப்பு மிக மிக குறைஞ்சி போயிருக்கு. தெரிந்தவர்களே தான் நிறைய இந்த பிரச்சனைகளை வந்து செய்கிறாங்க. அப்போ வந்து இது நிறைய இன்னும் குழந்தைகிட்ட பேசணும். இன்னும் பேசுவதற்கு இந்த சமூகம் வந்து தயாராக இல்லை, பெற்றோர்கள் தயாராக இல்லை, பள்ளி தயாராக இல்லை. இந்த மாதிரியான சினிமாக்கள், இந்த மாதிரியான படைப்புகள் நிறைய குழந்தைகளிடம் இந்த பிரச்சனைகளை குறித்து, பாதுகாப்பு குறித்து பேசுவதற்கான எல்லா வேலைகளும் செய்ய வேண்டும். இன்னும் மேலும் மேலும் இது போன்ற படைப்புகளை நம்ம தமிழ் சினிமாவுக்கு வேணும், நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வேண்டும். நீலம் ப்ரொடக்ஷனுக்கும் டைரக்டர் இந்த ஒட்டுமொத்த குழுக்கும் பாராட்டுகள். உண்மையாகவே இது ஒரு சிறப்பான படம்ன்றது வந்து சமூகத்தில் வந்து நமக்கு பாரபட்சமற்ற சட்டம் இருக்குது, ஆனால் பாரபட்சமற்ற விசாரிப்புகள் தீர்ப்புகள் இங்கே இருக்குதான்றதுல ஒரு பெரிய சந்தேகம் நமக்கு எப்போதுமே உண்டு. குறிப்பாக வந்து குற்றவாளி தைரியமானவனாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ரொம்ப தைரியமாகவும் உத்வேகம் உள்ளவங்களாகவும் இருக்கிறதுக்கு இது ஒரு இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு அப்பட்டமான அயோக்கியதனத்தை இந்த படம் வந்து ரொம்ப தெளிவாக, அதுவும் குழந்தைகள் மேலே வயது வந்தவர்கள் செலுத்தக்கூடிய ஆதிக்கத்தை, சாதி செலுத்தக்கூடிய ஆதிக்கத்தை, இந்த சமூகமே ஒட்டுமொத்தமாக ஆதிக்க சமூகம். ஆதிக்கன்றது வந்து வசதி படைத்தவர்கள் எல்லா சமூகத்திலையும் அவங்க எப்படி வந்து ஒரு குழந்தை மேலே இல்லை பாதிக்கப்பட்ட குழந்தையோட உறவினர்கள் மேலே, பலவீனமானவர்கள் மேலே எப்படி செலுத்துதுன்றதை ரொம்ப அழகாக வந்து ரொம்ப எளிமையாக அந்த படம் சொல்லியிருக்குது. அந்த விதத்தில் இதோட தயாரிப்பாளர் பா ரஞ்சித்துக்கு உண்மையாகவே நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரியான சமூக விழிப்புணர்வு, ஏன்னா இப்போ வந்து ஒரு 10 வருஷமாக வந்து இலக்கியமும் சரி திரைப்படமும் சரி ஒரு பெரிய மாற்றத்தை சந்திச்சுட்டு வர ஒரு சூழல் இது. முன்னாடிலாம் சினிமான்றது வெறுமனே பொழுதுபோக்கு அம்சமாக இல்லாமல் இருந்தது. இப்போ இருக்கிற கலையும் எல்லாமே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஊற்றதாகவும் கலையில் மேம்பட்டதாகவும் இருக்குது. அந்த விதத்தில் பொம்மை நாயகி ஒரு அற்புதமான படம்னு சொல்லுவேன். இதில் பங்களித்த ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இயக்குனர் ஷானுடைய பொம்மை நாயகி திரைப்படத்தினுடைய ஒரு முதல் ஷோ இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம். நீலம் ப்ரொடக்ஷன் சார்பாக வெளிவந்திருக்கிற படம். இந்த படம் வந்து ஓரளவுக்கு இதனுடைய கதை வந்து நமக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தாலும் இந்த படம் என்னவா வரப்போகுது, எப்படி கன்வின்சிங்காக எப்படி இதை வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. காரணம் என்னென்னா, இந்த படம் கையெடுத்திருக்கிற இந்த சப்ஜெக்ட் பற்றியான உரையாடல் சமுதாயத்தில் இப்போ நிறையா மாறி வந்திருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நம்ம பேசின நிறைய விஷயங்கள் மாறி வந்திருக்கு. ஸோ இவ்வளோ சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறப்போ அதை வந்து எந்த வகையிலுமே வந்து தப்பாக சொல்லிட்டுக்கூடாது. தப்பாக சொல்கிறதுனா தப்பாக போற்றே பண்ணுறது மட்டுமே கிடையாது, நம்ம என்ன தீர்வு இதுக்கு வைக்கிறோம், நம்ம எப்படி காட்சிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது உட்பட வந்து இங்கே வந்து பார்வையாளர்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கழிவிறக்கம் கோடுறதையோ அல்லது வந்து பாதிக்கப்பட்டவர்களே வந்து ரொம்ப விக்டிமைஸ் பண்ணி காட்டுறதையோ வந்து இப்போ நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்து உருவாகிருக்கு. அதனுடைய அடிப்படையில் அந்த சமூக மாற்றத்தை முழுமையாக உள்வாங்கி எனக்கு தெரிந்து இந்த விஷயத்தை குறித்து வந்திருக்கிற முதல் படம் இதுதான் நான் நினைக்கிறேன். நான் ஒரு 5-6 வருடத்துக்கு முன்னால் இது மாதிரியான இதுக்கு ரிலேட்டடாக வந்த கதையில் கூட அந்த விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இந்த படத்தை வந்து ஷான் வந்து ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கிறார். இப்போ நானே வந்து இந்த படம் பார்க்குறப்ப வந்து என்னன்னாக்கா, நான் வந்து ஒரு பெண் பிள்ளையை பெற்ற ஒரு அப்பா இடத்துலேருந்து நான் இயல்பாகவே வந்து நம்ம காலகாலமாக பார்த்து வந்த சினிமாவில் என்ன ஆகுதுனாக்கா, எனக்கு அங்கே ஒரு எமோஷ்னல் குறையிற மாதிரி ஒரு இது ஆகினா இருக்குது. எனக்கு அழுகிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், பட் ஆனால் என்னால் அழ முடியல. நான் வந்து இதில் ஏதோ இதில் கொஞ்சம் எமோஷன் குறைஞ்சிருக்கோம் அப்படின்னு கூட எனக்கு ஒரு கட்டத்தில் நினைக்க ஆரம்பித்தேன். பட் ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அந்த அதை வந்து ரொம்ப எம்பத்தைஸ் பண்ணி
அதுக்கான அதிகமாக தீனி கொடுக்காம அந்த எமோஷன் வந்து ஷான் வந்து ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அதுதான் என்னை வந்து அந்த இடத்துல கட் பண்ணி அந்த பெண்ணுக்கு அதுக்கப்புறம் வேறு ஒரு லைஃப் இருக்குது, வேறு ஒரு இந்த ஸ்போர்ட்டிவாக இப்படி தான் வாழணும் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அவர் அதிகமான கவனம் செலுத்துனதுனால நான் வந்து இயல்பாக வந்து அழுறதுக்கு காத்துக்கிட்டு இருந்த ஒரு மனசு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் எனக்கு கிடைச்சது. அது அதுதான் வந்து இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு நான் நினைக்கிறேன். அந்த குழந்தையை ஹேண்டில் பண்ணதாகட்டும் அல்லது வந்து அந்த ரெண்டு அப்பா அம்மா அதை எப்படி ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்கன்ற இடம் உட்பட எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு காலத்தால் ரொம்ப மிக முக்கியமான படம். ரொம்ப வந்து இந்த மாதிரியான படங்கள் வந்து இது வந்து ஒரு வழக்கமாக சொல்கிற மாதிரியான இதுவாக இல்லாமல் உண்மையாலுமே வந்து ஒரு இது பெரிய ஸ்க்ரீனில் வந்து இந்த படங்கள் போகிறப்போ நம்ம வந்து ரொம்ப இதுக்காக சப்போர்ட் பண்ண வேண்டிய ரொம்ப அவசியம் வந்து ரொம்ப இருக்குது. அவசியம்ன்ற சப்போர்ட் வந்து வெறும் பார்வையாளர்கள் மட்டுமே சொல்லலை, ஒரு தியேட்டர் கிடைக்கிறதுலேருந்து சரி இதுக்கான ரெகக்னேஷன் நம்ம எந்தெந்த வழியெல்லாம் நம்ம கொடுக்கணுமோ அந்த ரெகக்னேஷன் வந்து இந்த படங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்வையாளர்களோடு நேரடியாக உரையாடக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்கிற கருத்து ஏதோ ஒரு வகையில் பார்வையாளர்களுக்கு போய் சேரும் அப்படின்னா இந்த படம் வந்து இந்த படம் முன்வைக்கக்கூடிய நரேஷன், இந்த படம் முன்வைக்கக்கூடிய தீர்வு, அவங்க கையாண்டிருக்கிற முறை எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹரி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அந்த அப்பா அம்மா கதாபாத்திரம், அந்த பெண் கதாபாத்திரம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த சின்ன சின்ன அந்த டீ கடையை சுற்றி இருக்கிற அந்த ஆம்பியன்ஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் உட்பட அவ்வளோ நுட்பமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு கடலூர் லேண்ட்ஸ்கேப்பை வந்து முத முதல்ல ரொம்ப இவ்வளோ டீட்டெயில்டாக பதிவு பண்ண முதல் படம் இது தான் நான் நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரியான கதைக்கலங்கள்லாம் நம்ம சவுத்து போவோம் இல்லை எக்ஸ்ட்ரீம் சென்னை வருவோம், ஒரு அதுக்கு மத்தியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தினுடைய ஒரு லேண்ட்ஸ்கேப், அந்த மக்களுடைய வாழ்வியல் மொழி, நான் அந்த நான் கிட்டத்தட்ட அந்த பகுதிகளுடைய ஆள் அப்படின்றதுனால லாங்குவேஜ் டைலாக் எல்லாமே ரொம்ப சூப்பராக கன்வே ஆகிருக்கு. குறிப்பாக வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் மியூசிக் டைரக்டர் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. செல்வாருடைய ஒர்க்கும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதனால் இந்த படத்துக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம். இந்த மாதிரி படங்களை தொடர்ச்சியாக ஊக்குவிச்சு தொடர்ந்து வெளியிட்டு வருகின்ற நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லி தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் பார்த்து முடித்த உடனே இந்த படம் ஏற்படுத்திய ஒரு ஒரு தாக்கம் இருக்குல்ல, அது பல்வேறு விதமான மனநிலைக்கு நம்மளை வந்து கொண்டு போகுது. குறிப்பாக இந்த மாதிரியான கதை வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான கதை. இந்த கதையை எப்படி அணுகிருக்கிறாங்கிறத பொறுத்து தான் இந்த சினிமா பரவலாக போய் சேரணுமா இல்லையாங்கிற முடிவு கூட நம்ம வர முடியும். ஏன்னா ஒரு குழந்தையை மையப்படுத்தி குழந்தையின் மீது நிகழ்கிற ஒரு விஷயத்தை வச்சு இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா இது பரவலாக எல்லா மக்களும் பார்க்கப்படுற மாதிரி எடுக்கப்பட்டிருக்கா இல்லையா, இந்த ரெண்டு கேள்வி தான் நமக்கு இருந்தது. ஆனால் இந்த படம் வந்து உண்மையாலுமே கிராமங்கள் தோறும் இந்த படம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு தமிழகத்தில் கிராமங்களில் இருக்கிற வன்முறைகள் ஒரு ஒரு நிகழும்போது முதல்ல அந்த அவங்க தங்களை சேஃப் பண்ண பார்ப்பாங்க, இல்லை இந்த விஷயம் வெளில தெரிஞ்சால் வந்து பிரச்சனையாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப் பண்ண பார்ப்பாங்க. ஸோ லீகல் மேலே ஒரு அவநம்பிக்கை பொதுவாகவே ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு இருக்குது. ஆனால் இந்த படம் அந்த தடைகளை உடைச்சிருக்குது. அதுதான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய வெற்றியாக நான் சொல்லுவேன். நான் அதுக்கப்புறம் யோகி பாபுடைய படம், நம்ம யோகி பாபு நடித்த எல்லா படங்களையும் நம்ம பார்த்துருப்போம், யோகி பாபுடைய ஆக்டிங்கை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது யோகி பாபுடைய நடிப்பு நமக்கு கொடுக்குற அனுபவம் வந்து நிறைய ஒரு 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 நிலை கொள்ளாமையை வந்து நமக்கு கொடுக்குது. ஆக்சுவலாக அவருடைய அந்த அவருடைய சைலன்ஸ், இந்த படம் முழுக்க ஒரு சைலன்ஸ் இருக்காங்க அந்த கேரக்டர்கிட்ட, அது நம்மளை பயங்கரமாக வந்து ஒரு 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 ஸ்டிமுலேட் பண்ணுது, நிறைய கேள்விகளை எழுப்புது. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த இந்த கதை சொல்லப்பட்ட விதம், அப்புறம் வந்து இந்த ஒரு இந்த மாதிரியான கதைகளை சொல்லும்போது அது எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சுவாரஸ்யத்தன்மை இந்த படத்தில் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அந்த படம் அந்த சுவாரஸ்யத்தன்மையை ஹோல்டு பண்ணுது. ஸோ நான் குறிப்பாக பார்வையாளர்கிட்ட நான் வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரியான திரைப்படங்களுக்கு கட்டாயம் ஆதரவு கொடுக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தமிழ் சினிமாவில் எத்தனை திரைப்படங்கள் நீங்கள் போய் பார்க்குறீங்க, அந்த படங்கள் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த படங்களுக்கு நீங்கள் கொடுக்குற வெற்றிங்கிறது இதை போல் நிறைய திரைப்பட இயக்குநர்கள் வந்து உருவாகுவாங்க, இதை போல் கதைகள் வெகு மக்கள்கிட்ட போய் சேரும். இல்லாட்டி இந்த மாதிரியான கதைகளை எழுதுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் பெரிய தயக்கம் இருக்குது, இந்த படம் போய் சேருமா சேராதா. ஆனால் இந்த படம் பேசுகிற பேசு பொருள் என்பது தமிழ் சமூகத்தில் தமிழக கிராமங்களில் எல்லோரும் இந்த படத்தை கட்டாயமாக பார்க்கணும். பொதுவாக இந்த மாதிரி நிகழ்வில் வந்து எல்லோரும் பேசுகிற விஷயம் தான், எல்லோரும் கட்டாயம் இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படத்தை பார்த்தவங்க இங்கே எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அடிப்படையில் ரொம்ப நான் வந்து அழுத்தி நான் வந்து சொல்கிறேன், மக்கள் இந்த படங்களை போய் பார்க்கணும். பார்த்தா உங்களுக்கு ஏற்படுற ஒரு 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 கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல நீதித்துறையின் மீது, அப்புறம் ஒரு விஷயத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற விஷயத்தின் மீது, அப்புறம் சாதி இங்கே எப்படி இயங்குது, சாதியை பற்றி தொடர்ந்து டிஸ்கஷன் ஆகுது, என்னப்பா சாதியை பற்றியே படம் எடுக்கிறானுங்கிற நிறைய டிஸ்கஷன்லாம் இருக்குது. ஆனால் கேஸ்டிங் எப்படி இயங்குதுங்கிறத வந்து ரொம்ப சட்டிலாக இந்த படத்தை சொல்லப்பட்டிருக்கு. அது உங்களை ஒரு பெரிய உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு உரையாடலை நிகழ்த்துறதுக்கு இந்த படம் வந்து
ரொம்ப உறுதியான உறுதுணையாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ கட்டாயம் பார்வையாளர்கள் நீங்கள் இந்த படத்தை திரையரங்கில் போய் பாருங்கள், உங்கள் நண்பர்களோடு விவாதிங்க, அதுதான் இந்த படத்துக்கு கிடைக்கிற வெற்றின்னு நான் சொல்லிட்டு இந்த படத்தை இயக்கிய ஷான் அவர்களுக்கும் இந்த படத்தை தயாரித்த பாரஞ்சித்தவர்களுக்கும் படத்தில் வேலை செய்த மற்ற எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இல்லை இல்லை, இது வந்து எல்லாருக்குமே நிகழ்கிற விஷயம் தான். ஆனால் ஒரு தயக்கம் இருக்குது, இந்த விஷயத்தை நம்ம சொன்னால் நமக்கு நீதி கிடைக்குமா, நம்ம ஊரில் இருக்கிற ஜனங்கள் நம்மளை என்ன பார்ப்பாங்கன்ற தயக்கம் இருக்குது. அந்த தயக்கத்தை இந்த படம் உடச்சிருக்குன்னு தான் சொல்லுவோம். அதனால தான் எல்லோரும் இந்த படத்தை போய் நான் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த படத்தை ஒரு ஒரு லீகலாக எப்படி அணுகணும், ஒரு ஊரில் எப்படி அணுகணும், ஊரில் இருக்கிற மக்கள் எப்படி அணுகணும், பாதிக்கப்பட்ட எப்படி நிற்கணுங்கிற எல்லா விதமான ஒரு பார்வையில் இந்த படம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால ரொம்ப முக்கியமான படம் நான் சொல்கிறேன். நன்றி, தேங்க்யூ. என் பேர் வேல்கண்ணன், கவிஞர். ஒரு கலைப்படைப்பு வந்து எந்த அளவுக்கு உண்மைக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறது வழியாக தான் அந்த கலைப்படைப்புடைய உயர்வு அடையுது. அந்த அப்படி பார்த்திங்கன்னா அந்த பொம்மை நாயகி வந்து மிக மிக அருகில் வந்து உண்மைக்கு யதார்த்தத்துக்கு மிக அருகில் இருக்குது. ஒரு பெண் குழந்தை ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதை வந்து பெற்றோர்கள் ஃபேஸ் பண்ணுற இடம், அப்புறம் அதை வந்து அவங்க காவல்துறைக்கோ அல்லது வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் தன்னை மறைச்சிக்கணும், பொம்பளை பிள்ளைன்ற அந்த ஒரு மிரட்டல் இருக்கலாம், பெண் குழந்தை நாளைக்கு அதுங்க லைஃப் கெட்டு போயிடுன்ற மிரட்டல் இருக்கலாம், அதை தாண்டி அவங்க அதிகாரத்துக்கிட்ட போகிறது, அந்த அதிகாரத்தை மிரட்டப்படுவது, ஒரு சமூகத்தால் அது மிரட்டப்படுவது என்ற ரொம்ப யதார்த்தமான கதை சூழல் முறைக்கு இந்த இந்த பொம்மை நாயுடைய கலை பார்த்த எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். நன்றி, வணக்கம். என் பேர் கிருஷ்ணவேணி, நான் ஒரு சமூக செயல்பாட்டாளர். படம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. பொதுவாக வந்து குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை சார்ந்த ஒரு பிரச்சனையும் சரி, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக எந்தவித குறையும் சொல்ல முடியாதபடி நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சென்சிட்டிவோட ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கு. அதோடு இணைந்த சாதிய பிரச்சனை எப்படி இருக்குது, எளிய மக்கள் எப்படி வந்து நீதியை வந்து அவர்கள் எப்படி கைக்கொள்கிறாங்க, நீதிமன்ற போராட்டத்தை அவர்கள் எப்படி கைக்கொள்கிறாங்க அப்படிங்கிறதும், பல நேரங்களில் வந்து போராடும் இயக்கங்கள் வந்து எப்படி துணை செய்யணும், அதன் மீது மக்கள் எப்படி நம்பிக்கை வைக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் அதாவது ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர். ஃபஸ்ட்டு படம்னே சொல்ல முடியல, எந்த குறையும் சொல்ல முடியல. நடிகர்கள் அத்தனை பேரும் அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஏன்னா முதல் ஹாஃப் பார்க்கும்போது ஒரு சின்ன அதிர்ச்சி இருந்தது, சரி இரண்டாவது ஹாஃபில் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத போயிடுமோ இல்லை வேறு ஏதாவது வந்துடுமோன்னு, எந்த வித இதுவும் சொல்ல முடியாமல் ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய, அதே நேரத்தில் எப்படி கையாளணுன்ற விஷயத்தையும் சொல்லி கொடுக்குற ரொம்ப சென்சிட்டிவாக, இட்ஸ் அ வெரி ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.